தனிநபர் வருமானம் குறைவாக உள்ள இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கொரோனா தடுப்பு மருந்தை $3 அதாவது 225 ரூபாய்க்கு விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டவுடன் அதை 10 கோடி எண்ணிக்கையில் தயாரித்து இந்தியாவுக்கும் மற்ற நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளுக்கும் வழங்குவதற்காக பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையுடன் சீரம் மையம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக சீரம் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழை மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட 92 நாடுகளுக்கும் கொரோனா தடுப்பு மருந்து கிடைக்கும் நோக்கில் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அந்நாடுகளுக்கு தடுப்பு மருந்தை தயாரித்து வழங்குவதற்காக சீரம் நிறுவனத்துக்கு ₹1,125 கோடியை அந்த அறக்கட்டளை வழங்க உள்ளது. இந்தியாவின் புனேவில் உள்ள சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கிய தடுப்பூசி இறுதியாக வெற்றி பெற்றால் அதனை பெருமளவில் உற்பத்தி செய்ய முடிவு செய்துள்ளது. அவ்வாறு தயாரிக்கப்படும் தடுப்பூசிகளில் 50% இந்தியாவுக்கு அளிக்கப்படும் என்று சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவின் தலைமை இயக்க அதிகாரி அதர் பூன்வாலா கூறியிருந்தார். நாங்கள் திட்டமிட்டது போன்ற முடிவுகள் வந்தால் இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்குள் 700,000 தடுப்பூசிகள் தயாரிக்க முடியும். பின்னர் 2021 முதல் காலாண்டிற்குள் 300-400 மில்லியன் தடுப்பூசிகள் தயாரிக்கப்படும் என பூனாவாலா தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளில் தடுப்பூசியின் விலையை $2 அல்லது $3 என்ற அளவில் விலையை நிர்ணயம் செய்ய தனது நிறுவனம் திட்டமிட்டுள்ளது என பூனாவாலா கூறியிருந்தார். தற்போது அதேபோல சீரம் நிறுவனம் $3 மதிப்பில் கொரோனா தடுப்பு மருந்தை 92 நாடுகளுக்கு வழங்க உள்ளது. அஸ்ட்ராஜெனிகா, நோவாவேக்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரித்துள்ள தடுப்பு மருந்துகள் பரிசோதனை நிலையை எட்டியுள்ளன. அவற்றை சீரம் மையத்தில் தயாரிக்க அதிக வாய்ப்புள்ளது என்றும் அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.